மாண்டஸ் புயல் காரணமாக கோவளம் கடற்கரையில் நேற்று இரவு முதல் கொட்டி தீர்த்த கனமழை சிறிது நேரம் விட்டதால் பொதுமக்கள் கடற்கரையில் எழும்பும் ராட்சத அலையை கண்டு ரசித்து அதனுடன் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், அங்கு பொதுமக்கள் எப்படி அனுமதிக்கப்படுகிறார்கள்? காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுத்திருக்கிறார்களா? மாண்டஸ் புயல் காரணமாக கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் வரக்கூடாது என்று இந்த பகுதியில் காவல்துறை சார்பில் அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்று இரவு முதல் இந்த பகுதியில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. அதிக பயங்கரமாக காற்றும் வீசி வருகின்றன. இந்நிலையில் இன்று சிறிது நேரம் மழை விட்டதால் இந்த பகுதியில் பொதுமக்கள் இந்த கடற்கரைக்கு வந்து அந்த ராட்சத அலையை கண்டு ரசித்து கடலுடன் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். அதாவது குடும்பம் குடும்பமாக கை குழந்தைகளுடனும் இளைஞர்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த பகுதிக்கு வந்து தற்போது செல்ஃபி எடுத்து வருகின்றனர். ஆபத்தை உணராமல் இவர்கள் செய்யும் இந்த செயலுக்கு காவல்துறையினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். காவல்துறையினர் கூறியும் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் மக்கள் ஆரவாரமாக வந்து இந்த கடல் சீற்றத்தை கண்டு கழித்து வருகின்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் அதிகமான ஒரு காற்று வீசி வருகின்றன. மாண்டஸ் புயல் இந்த மாமல்லபுரம் அருகே கரையை கறப்பதாக ஒரு வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்த மாமல்லபுரம் அருகே உள்ள இந்த கோவளம் கடற்கரையில் அதிகமான காற்றுடன் கனமழை பெய்து வருகின்றன. தற்போது இருந்தும் பொதுமக்கள் இந்த பகுதியில் குடைபிடித்து வரும் இந்த பகுதியை வந்து பார்த்து ரசித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்.